வரலாற்றிற்குரிய புதுக்கோட்டை திலகவதியார் திருவருள் ஆதீனம் அமரர் டாக்டர் அருள்மிகு சாய்மாதா சிறுவிருந்தா தேவியினுடைய பவள விழாக்கு தலைமையிற்கும் அன்பிற்கும் வணக்கத்திற்குரிய குருமகா சன்னிதானம் பொன்னம்பலம் தேசிய பரமாச்சார சுவாமிகள் அவர்களே, அன்பிற்குரிய தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் சுந்தரமூர்த்தி அவர்களே, அன்பிற்குரிய திருச்சி மாநகர மேயர் புதுக்கோட்டை மகாராணி திருமதி சாருபாலா தொண்டிமான் அவர்களே, அன்பிற்குரிய இந்த வரவேற்பு குழுவினுடைய விழாக்களுடைய தலைவர்களே, உறுப்பினர்களே, சிறப்பாக வரவேற்பு நல்கிய தயானந்த சந்திரசேகரன் அவர்களே, சன்மார்க்க சான்றவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் முடித்தார்கள். இன்றைய தினம் அன்னையாருடைய பவள விழாவின் போது அவருடைய திருவுருவ படத்தை திறந்து வைக்கக்கூடிய பெரும் பாக்கியம் பெற்றதை பற்றி நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன். அவர்கள் தமிழகத்தினுடைய முதல் பெண் ஆதீனமாக திலகவதியார் ஆதீனத்தை உருவாக்கிய பெருமைக்குரியவர்கள். அவர்களை பல ஆண்டுகளாக எனக்கு தெரியும். அவர்களை சென்னையிலும் கோவையிலும் பொள்ளாச்சியிலும் பல நிகழ்ச்சிகளுக்கு வரவேற்று அவர்கள் வந்து பங்குகொள்ளக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன். அவர்கள் பிறந்தது 1927. இசைவேளாண் வம்சத்தில் 7வது குழந்தையாக பிறந்து இளமையிலே அவர்கள் பெரும் அருள் பெற்றவர்களாக விளங்கினார் என்று வாழ்க்கை சேதம் கூறுகின்றது. ஒரு முறை குழந்தை திடீரென்று அழுக ஆரம்பிக்க வண்டியிலே பிரயாணம் செய்து கொண்டு வந்தவர்கள் நின்று பார்க்கும்போது குறுக்கே பாம்பு வந்ததை கவனித்தார்கள். பிற்பார் வீட்டில் இருக்கும்போது ஒரு முறை எப்பொழுதும் அதிகமாக அழுதால் இந்த குழந்தையை அழகதை பார்த்து வந்து பார்த்தால் திருடன் கண்ணம் போட்டுக் கொண்டிருந்தான் என்பதை கண்டுபிடித்தார்கள். இந்த மாதிரியான செய்திகள் அவருடைய இளமை வாழ்க்கையிலேயே அமைந்திருக்கின்றது. பள்ளியிலே சிறந்த வித்தகராக, அருமையான பாடல்களை பாடக்கூடியவராக, சிறந்த பேச்சாளராக சிறு வயதிலே அவர்கள் விளங்கியிருக்கின்றார்கள். பிற்பாடு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சென்று தத்துவத்துறையில் 3 ஆண்டுகள் படித்து உயர்ந்த ஒரு கல்வியை ஞானத்தை பெற்று புதுக்கோட்டைக்கு வந்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் உயர்ந்த சேவைகள் செய்திருக்கின்றார்கள். அந்த காலத்தில் அவர்களுடைய இளமை காலத்தில் அருமையான பட்டுடுத்தி நிறைய நகைகள் போட்டு இருந்து கொண்டிருப்பார்கள் என்று அவருடைய சரித்திரம் கூறுகின்றது. ஒரு முறை காஞ்சி பரமாச்சாரிய சுவாமிகளை தரிசனம் செய்ய சென்ற போது விட வேண்டியதெல்லாம் விட்டால் கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும் என்று அவர்கள் அவருக்கு ஆசை கூறியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்ன விட வேண்டும், என்ன கிடைக்கும் என்ற சிந்தனை வந்துவிட்டது. சில ஆண்டுகள் அந்த சிந்தனையில் இருந்து கொண்டிருந்தார்கள். அதுக்கப்புறம் மெதுவாக நகைகளை கழிந்தார்கள். பட்டை விடுத்து நூல் ஆடை ஆரம்பித்தார்கள். அதற்கு பின்னர் ஒரு முறை பெரியர் ஒருவர் புதுக்கோட்டையில் இருந்தார். அன்னையாரை பார்த்து விட வேண்டியது விட்டால் கிடைக்க வேண்டியது கிடைக்கும் என்று சொல்ல இவர்கள் தலைவங்கி வணங்கினார்கள். ஆகவே அவர் சொன்னார்கள், உனக்கு காஷாயம் கொடுக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது என்று அன்னை அவர்களுக்கு காஷாயம் கொடுத்து அவர்களை சிவபிருந்தா தேவி என்று அவர்களுக்கு பட்டம் கொடுத்து அவர்கள் அதிலிருந்து பெரும் மாறுதல்கள் இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டுமில்லாமல் தமிழகெங்கும் சென்று சிறந்த பணிகளை அவர் செய்து வந்தார்கள். அதற்கு பிற்பாடு ஒரு ஆதீன கர்த்தராக வர வேண்டும் என்று வாரியார் சுவாமிகள் போன்ற பெரியவர்கள் கூட ஆதீன கர்த்தராகவும் ஆனார்கள். ஆக தமிழகத்தினுடைய உயர்ந்த காரைக்காவலுக்கு அம்மையாருக்கு அப்புறம் சிறப்பாக தமிழகத்தில் தம்பியை
ஜெயின மதத்திலிருந்து இறைவன் மூலமாக சூரநோயை தெரிவித்து தம்பியை ஆட்கொண்ட திலகவதி தேவியாருடைய பெயராலே இந்த திருமணம் அமைக்கப்பட்டிருக்கின்றது.